திமுக பஞ்சாயத்து தலைவர் நீக்க கோரி பிஎம்டி கட்சி சார்பில் கிராம மக்கள் மாவட்ட தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் தூத்துக்குடி மாவட்டம் நடுவக்குறிச்சி ஊராட்சியில் அரசு நிலத்தை அதிகாரிகள் துணையுடன் போலி பட்டா மூலம் தனியாருக்கு தாரை திமுக பஞ்சாயத்து தலைவி மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை பதவி நீக்கம் செய்யக்கோரி கோரி கட்சி சார்பில் தலைவர் இஷக்கி முத்து தலைமையில் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் நடுவக்குறிச்சி ஊராட்சி பஞ்சாயத்து தலைவர் திமுகவை சேர்ந்தவர் இவர் தட்டார் மடம் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தை அதிகாரிகள் துணையுடன் தனியார் ஒருவருக்கு போலி பட்டா மூலம் மாற்றி கொடுத்துள்ளார் மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இப்பகுதிக்கு சாலை குடிநீர் போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் பொதுமக்களுக்கு செய்து கொடுக்கவில்லை எனவே திமுக பஞ்சாயத்து தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவரை உடனடியாக பதவியில் இருந்து நீக்கம் செய்ய கோரியும் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் தாலுகா உள்ள தட்டார் என்ற கிராமத்தில் தட்டார்மடை என்ற கிராமத்தில் நடுகுறிச்சி பஞ்சாயத்து அந்த நடுகுறிச்சி பஞ்சாயத்து தலைவர் பண்ணால் தட்டார் மடத்தில் ஏற்கனவே நாற்பது வருடமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்கும் வந்து பட்டா கிடையாது பட்டா வந்து வழங்கலை ஆனால் அதே ஊரில் உள்ள அரசாங்க நிலத்தை பட்டா போட்டிருக்காங்க திமுக அவருடைய பஞ்சாயத்து தலைவர் சபிதா செல்வராஜும் அந்த ஆரோக்கியராஜரும் அந்த 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 செயலாளர் முன்னாள் கிளர்க்கு முன்னாள் தாசில்தார் இவங்கெல்லாம் சேர்ந்து பணத்தை வாங்கிட்டு ஆட்டே போட்டிருக்காங்க அதை கிராம சபை மக்கள் இப்போ நடந்த கிராம சபை கூட்டத்தில் மக்கள் தெரியப்படுத்தின உடனே அவங்க ஆத்திரம் அடைந்தாங்க உடனே அதிகாரிகள் இப்போ இருக்க அதிகாரிகள் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி அதை அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேன்சல் பண்ண தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த இடத்த ஆட்டையை போட்டால் இவங்களை கைது பண்ணணும் கலெக்டர் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி குற்றவாளிகளை வந்து டிஸ்பியூஸ் செய்கிறோம் குற்றம் அங்கே இருந்து ஆரம்பிக்கும் அதனால் சபிதா செல்வராஜ் அவர்களை வந்து திமுகவுடைய பிரசிடண்டாக இருக்கார் ஸ்டாலின் வந்து இதெல்லாம் தெரியுமா தெரிந்தடல திமுகக்காரங்க அங்கே அங்கே மிகப்பெரிய லெவலில் இப்படி ஊரை கொள்ளையடிக்காங்க பத்து வருஷம் பதவிக்கு வரலைங்கிற ஊ ப பத்து வருஷம் பதவிக்கு வரலையே நம்ம இனிமேல் நம்ம பதவியில் இருக்கணுமென்னு சொல்லி மக்கள் மீது அக்கறை இல்லை இப்போ தாசில்தார் எப்படின்னா முன்னாள் தாசில்தார் நடவடிக்கணும் அந்த திமுக பஞ்சாயத்தில் சபிதா செல்வராஜ உடனடியாக டிஸ்மிஸ் செய்யணும் கலெக்டர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி டிஸ்மிஸ் இது கன்ஃபார்ம் ஆகிட்டு இவங்க ஆட்டையை போட்டு அந்த அரசு நலத்தை ஆட்டையை போட்டது கன்ஃபார்ம் ஆகிட்டு அதனால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த ஊர் மக்களுக்கு அந்த இடத்துல ஒரு அதில் பூங்கா அமைச்சு கொடுக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்